உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய் சுந்தர், அங்க எப்பயுமே இந்த ரெஸ்டாரன்ட் தான் வருவோம். இல்ல சித்தி, நாங்க எப்பவும் சன் ரெஸ்டாரன்ட் தான் போவோம். என் ஃப்ரெண்ட் கூட போனா டீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். இல்லப்பா சுந்தர், நம்ம இங்க வந்திருக்கோம், இத பத்தி மட்டும்தான் பேசணும். இதுவும் சூப்பரா தான இருக்கு. எங்களுக்காக நீங்க இறங்கி வந்திருக்கீங்களா? சச்ச, அதெல்லாம் இல்லைங்க. பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கோம். சுந்தர், இங்க டிஷ் எல்லாம் சூப்பரா இருக்கும். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணு. மெனு உனக்கு என்ன பிடிக்குமோ அதே எனக்கு சொல்லு, நானும் சாப்பிடுறேன். சுந்தர், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்ன பிடிக்குமோ அதையே சொல்லுங்க, நானும் அதையே சாப்பிடுறேன். குழந்தைங்க மாதிரி பேசுற, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்பா, நான் மேங்காக்கு பிடிச்சது சாப்பிடுறேன்ல, சித்தி உனக்கு பிடிச்சது சாப்பிடுத்தோம், நீ சொல்லுப்பா. சுந்தரே சொல்லிட்டான்ல, அப்பிலே கிடையாது. சொல்லுங்க. ஒரு வெஜ் சாண்ட்விச். அதே டபுளா கொடுத்துருங்க. ஓகே மேம். இந்தாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே. எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆமாடா, எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். வரும்போது சித்தியோட சாப்பிடணும் சொல்லிட்டு இப்ப ஆர்டர் கொடுத்தது அம்மாவை தேடுறியா? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. நான் இல்லன்னு சொல்லலையே, ஆனா இவங்களே நான் அம்மானு கூப்பிட வைக்கிற அளவுக்கு என்னால பாசம் காட்ட முடியும். பாக்குறீங்களா, நான் உன் கூட போட்டிக்கு வரலமா சுந்தர். அவர் என்னோட சாரு. சார் ஃபேமிலியோட வந்திருக்காரு, இரு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கா? சாப்பிடு சார். வணக்கம் சார். வாங்க வாங்க. என்ன சார் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? இவங்க தான் உங்க ஒய்ஃபா? உங்க குழந்தைங்களா சார்? இல்லை. நல்லா அழகா இருக்காங்க. உங்க பையன் அப்படியே உங்க ஒய்ஃபை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காங்க சார். உங்களை ஃபேமிலியோட பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். சேது ஸ்டாப். இவங்க என் ஒய்ஃப் இல்லை. சித்தி, உங்களை அம்மானே இந்த அங்கிள் தப்பா நினச்சிட்டாரு. அங்கிள், இது எங்க சித்தி, அம்மா இல்லை. சாரி சார், இது உங்க குழந்தையாவா? உங்க ஒய்ஃப் நினைச்சிட்டேன் சார். மேடம் சாரி. சேது, இவங்க ஒய்ஃபும் இல்லை, குழந்தையாகவும் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட். சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, தெரியாம தானே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சாரி மேடம். சாரி சார், வரேன் சார். ஏ சார், அவளுக்கு என்ன பார்த்தா உங்க ஒய்ஃப் மாதிரியா தெரியுது. அவங்க தெரியாம சொல்லிட்டு போறாங்க சித்தி. ரெண்டு பேர் ஒண்ணா வந்தா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. சுந்தர் சொன்ன மாதிரி தெரியாம தான் சொல்லிட்டு போயிட்டாரு. விடுங்க, மனசுல எதையும் திங்க் பண்ணாம சாப்பிடுங்க.
அண்ணி காலை கொடுங்க. என்ன பண்ண போற? கொடுங்க அண்ணி. ஐயோ தெரசா வேண்டாம். அட கொடுங்க. சோ வேண்டாம் சொல்றேன்ல கேளு. இருங்க அண்ணி. டாக்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டாங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க சரியா? போதும் போதும் தெரசா. அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கிருஷ்ணவேணி ஆண்டி காலையில ஃபோன் பண்ணாங்க. அம்மா அவங்களோட பேச விடாம அவங்களே பேசி வச்சிட்டாங்க. எப்போ பண்ணாங்க? காலையில பண்ணாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத கூட சொல்லாம அதையும் மறைச்சு போய் சொல்லிட்டாங்க. அண்ணி ஏன் அம்மாக்கு அவங்களை பிடிக்க மாட்டேங்குது? அத்தை ஏன் இப்படி பண்றாங்க? கிருஷ்ணவேணி ஆண்டி நல்லவங்கன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? மேகாவோட பாட்டி தான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தெரசா. அத்தைக்கு இன்னும் ஆண்டி யாருன்னு ஞாபகம் வரல, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. அத்தை சீக்கிரமே சரியாயிடுவாங்க. நாம மீனாட்சி அம்மாவை தப்பா நினைக்க வேண்டாம் தெரசா. என்னமா ரொம்ப டயர்டா இருக்கா? ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்ப பாலாவது குடிமா? இல்ல வேண்டாம் அத்தை. தெரசா போய் அன்னைக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வா. சரிம்மா. விஜய் வீட்டுக்கு வந்ததும் வராததுமா எதுக்குமா வெளியில அனுப்புன? புள்ள வீட்டுல ஒரு காஃபி கூட குடிக்காம வந்த கையோட கிளம்பிட்டான். அதுவும் வித்யாவோட தங்கச்சிய ஹாஸ்டல்ல விடுறதுக்கெல்லாம் விஜய் அனுப்பலாமா? நீ சொன்னேன்னு தான் முடியாதுன்னு சொல்ல முடியாம கூடவே போனான். அவளை விடுறதுக்காக மட்டும் அனுப்பலையாத்த. மேகாவும் சுந்தரும் அவளோட போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி அப்படியே போய் டிரா பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். குழந்தைங்க சாப்பிட கேக்குறதெல்லாம் சரிம்மா, அத விஜய போய் வாங்கி கொடுக்க மாட்டானா? அவ கூட தான் போகணுமா? என்ன அத்த ஏன் இப்படி பேசுறீங்க? மீனாட்சி அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அது அது அவங்க சொல்றாங்களா இல்லையோ நமக்கே தெரிய வேணாமா? அத்தை அந்த அம்மா என்ன கேரக்டர்னே நமக்கு எதுவும் தெரியல. நித்தியா அவங்களோட சொந்த மருமக, ஏன் இப்படி தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறாங்கன்னே புரியல. நீங்களும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? என் மனசுல எதுவும் இல்லம்மா. மீனாட்சி அம்மா என்ன இந்த உலகமே சொன்னாலும் என் புள்ள சொக்க தங்கம்னு எனக்கு தெரியும். பாக்குறவங்க எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. மத்தவங்களை பத்தி நாம கவலையே படக்கூடாது. முதல்ல நீங்க மீனாட்சி அம்மாவோட பேசுறத குறைச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அந்த அம்மா பேசுறதும் சரியில்லதான். இருந்தாலும் நித்யா தனியா இருக்கிற பொண்ணு, அவ ஏதாவது பண்ணி நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. அத்த நாம சரியா இருக்கோங்கிறதுக்காக மத்தவங்களை தப்பா நினைக்க கூடாது. மீனாட்சி அம்மா அவங்களை ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க. வித்யா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. வித்யாவும் நித்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க.